எண்களை எப்படி வரிசையாக்கம் செய்வது என்பது பற்றி பார்க்கப் போகிறோம். இங்கே இருப்பது நான்கு மதிப்புகள். சில எதிர்ம எண்களாக உள்ளன, சில தனித்த மதிப்பை பெற்றுள்ளன. நாம் இந்த எண்களை சிறிய எண்ணில் இருந்து பெரிய எண் வரை வகைப்படுத்தப் போகிறோம். இடது பக்கம் உள்ளவை சிறிய எண், வலது பக்கம் உள்ளவை பெரிய எண். சிறிய எண் தொடங்கி பெரிய எண்ணுக்கு வகைப்படுத்தி கொண்டே போவோம். இதை நாம் மனக்கணக்காகவும் செய்து பார்க்கலாம். நாம் இதுபோன்ற கணக்குகள் பலவற்றை பார்த்திருக்கிறோம். இது மிகவும் லகுவான கணக்கு தான். இதற்கு எளிமையான வழி என்னவென்றால் இவற்றை எண்கோட்டில் குறித்து கொள்வதுதான். நாம் முன்னரே எண்கோட்டை வரைந்திருக்கிறோம் என்பதால் அதை எப்படி வரைவது என்று நமக்கு தெரியும். ஆகவே நாம் முதலில் பார்க்க வேண்டியது எதிர்மறை 27 தனி மதிப்பு என்ன என்பதுதான். அது கூட்டல் 27 இருக்கும். அப்படித்தான் இங்குள்ளது. ஏனென்றால் எதிர்ம 27 சுழியனுக்கு இடப்பக்கமாக உள்ளது. நினைவிருக்கட்டும், சுழியனுக்கு இடப்பக்கம். இங்கு எதிர்ம 27 மதிப்பை குறிப்போம். இது நேர்ம எண்ணாக இருப்பதால் இது கழித்தல் 27 தனி மதிப்பு. இது நேர்ம எண்ணாக இருப்பதால் வலது பக்கம் குறிப்போம். ஆகவே இது எதிர்மறை 27 தனி மதிப்பு. இது கூட்டல் 27. இங்கு எதிர்ம 17 உள்ளது. எண்கோட்டில் போடப்பட்டுள்ள அளவுக்குறி 3 குறிக்கும். இது எதிர்ம 9. இது எதிர்ம 12. இது எதிர்ம 15. இங்கு இருப்பது எதிர்ம 17. இங்குள்ள கோட்டின்படி இது எதிர்ம 17. அடுத்து நம்மிடம் இருப்பது எதிர்ம 28. எண்கோட்டில் ஒவ்வொரு குறுக்கு கோடும் 3 குறிப்பதால் நமக்கு கிடைக்கப் போவது எதிர்ம 28. இறுதியாக நமக்கு கிடைப்பது 22.4. இங்கு 18, 21, 22 உள்ளது. 22.4 என்பது தோராயமாக இந்த இடத்தில் வரும். ஆக இது 22.4. இப்பொழுது எண்களின் மதிப்பை வகைப்படுத்த எண்கோட்டில் இடது பக்கத்தில் இருந்து செல்ல வேண்டும். இதில் மிக குறைந்த மதிப்புடையது எதிர்ம 28. அங்கிருந்து எதிர்ம 17 செல்கிறோம். இதையடுத்து நாம் போகிற எண் 22.4. இறுதியாக நாம் பார்ப்பது தனி மதிப்புடைய எதிர்ம 27 போகிறோம். கணக்கு முடிந்தது.